டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். வேலூர் மாநகராட்சியில் வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் திமுகவிலிருந்தும் நிர்வாகிகள்லாம் சென்றிருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையில் போய் முடிஞ்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சரத்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் என்ன பேசினார், அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் சரத்குமார். வணக்கங்க. ஏன் சொல்லுங்க. இப்போ வேலூரில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளரை தாக்கியிருக்காங்க, திமுகவை சேர்ந்தவர் தான் தாக்கியிருக்காங்க அப்படின்றது நியூஸ் பரவலாக வந்துட்டு இருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு, எதனால இந்த மாதிரி பரபரப்பு ஏற்பட்டது? அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 59வது வார்டுக்கு வந்து மாமன்ற உறுப்பினர் போட்டியிடக்கூடிய துளசி என்பவர்களுக்கு வந்து திரு சங்கர் என்பவர் வந்து மனு தாக்கலுக்கு கூட போயிருந்தாரு. அவர் வந்து வேலூர் தொகுதியோட துணை தலைவராக இருக்காரு சங்கர்ன்றவர். அவர் வேட்புமனு தாக்கலுக்கு போகும்போது 2 மணி நேரமா அவரு காத்திருந்திருக்காரு. வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணவர்களுக்கு உடன் போகும்போது 70-80 பேருக்கு மேல அங்க 1-2 மனு தாக்கல் பண்ண உள்ள அலுவலகத்துக்கு உள்ள போயிருக்காங்க. அப்போ வந்து சங்கர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவலர்கிட்ட வந்து இந்த மாதிரிங்க, நாங்க காலில இருந்து 2 மணி நேரமா வெயில நின்று இருக்கிறோம், இத்தனை நாங்க 4 பேருக்கு மனு தாக்கல் பண்ணிருக்கிறோம், வேட்பாளர் கூட வந்து ஒருத்தரை கூட உள்ள அனுப்ப மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணவோ அல்லது ஏதோ சந்தேகத்தை நம்ம சொல்லி ஏதாவது இருந்தா தீக்கத்துக்கோ ஒருத்தரை கூட நீங்க உள்ள அனுப்ப மாட்டேன்றீங்க. இப்ப எம்எல்ஏ அவர் கூட வந்த 70 பேரும் நீங்க உள்ள அனுப்புறீங்களே, இப்ப சட்டம் எப்படிங்க, ஜனநாயகத்துல ஜனநாயக ரீதியா நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரிதானே பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு அங்க இருந்த காவலர்கிட்ட. அப்ப வந்து அங்க சுத்தி இருந்த திமுக பிரமுகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்க எம்எல்ஏ வராரு, நீங்க எம்எல்ஏ வரும்போது நீங்க இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் சங்கர் அவரை வந்து தாக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. நாங்க நீங்க காவல்துறை கிட்ட முறையிடும் போது அவங்க உங்கள்ட்ட எப்படி பேசினாங்க, உங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணாங்க? காவல்துறை கிட்ட நாங்க போய் பேசும்போது வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் இன்னும் பதிவு பண்ணல, இது இந்த நேரம் வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, நாங்க காவல் நிலையத்தான் இருக்கோம், சிஎஸ்ஆர் காப்பி பதிவு பண்ணிட்டு எங்களுக்கு நேரம் கொடுங்க, அடிச்சவங்க யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து நாங்க வீடியோ ஆதாரத்தோட அவங்களோட புகைப்படத்தோட அவங்க பேரோட நாங்க குறிப்பிட்டு சொல்றோம், அவங்க தொடர்பு எண் முதல் கொண்டு கொடுத்து அதுல வந்து கருணாநிதின்ற ஒருத்தர் அவரு தாக்கியிருக்காரு, அவரு பேர் முதல் கொண்டு அவரோட புகைப்படம் முதல் கொண்டு நாங்க கொடுக்குறோம் காவல் நிலையத்துல கொடுக்குறோம், எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இது வரைக்கும் எங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து தள்ளி போடதான் வந்து காவல்துறை நினைக்கிறாங்க. அப்படி அப்ப ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து நீங்க எடுத்தது தானா? இல்லைங்க, அது வந்து நம்ம கூட இருக்கிற நண்பர்களை எடுத்தது. அந்த வீடியோவை எங்களுக்கு வந்து சம்பவம் நடந்து ஒரு 1/2 நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே அந்த வீடியோ எங்களுக்கே வந்ததுங்க. நடவடிக்கை எல்லாம் இறங்கி இருக்கீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் தவிர வேற எந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க இறங்கி இருக்கீங்க அதான் நாங்க போராட்டம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கும் போது இப்ப டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசி இப்ப சம்பதம் பண்ணி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த மாதிரி சொல்லி எங்களை போராட விடாம தடுத்திருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் கேட்டிருக்காங்க அந்த நேரம் வரைக்கும் நா
நடவடிக்கை எடுக்கலனா நாங்க மிகப்பெரிய அளவுல வேலூர்ல கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்றது நாங்க ஒரு டிஎஸ்பி அவர்கிட்ட நாங்க சொல்லி இருக்கிறோம். அவங்கள வந்து நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா அவங்க எடுக்கணும்னு தான் இப்ப எடுக்கலாம். எல்லா ஆதாரமும் எல்லாமே சரியா இருக்கு, யாரு பண்ணாங்க எல்லாமே தெரியுது. ஆனா அவங்க வேணும்னே வந்து இத தவிர்க்கிறாங்க. அதுக்காக நாங்க அவங்க அவங்க நேரம் கேட்டதுனால அவங்களுக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்கிறோம். அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க சொன்னது அவங்க செய்யலன்னா அதுக்கு அடுத்த கட்டமா நாங்க வந்து கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வேலூர்ல. ஓகே ஓகே. இது தொடர்பா மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர் சீமான் அவர்கள் யாராவது தொடர்பு கொண்டு பேசினாங்களா? பேசினாருங்க, நம்மகிட்ட சுரேஷ் அண்ணன் பேசினாருங்க, வழக்கறிஞர் சுரேஷ் அண்ணன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு. அப்புறம் பாக்கி அண்ணன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு. நம்ம ஜெகீஷ் பாண்டிய அண்ணனும் போன் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் வந்து கைது செய்யற வரைக்கும் நீங்க விடாதீங்க, நீங்க அங்கேயே இருங்க, அவங்கள ஆயத்தம் கொடுத்து அவங்கள கைது பண்ண சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, நாங்க எல்லாம் வரோம். அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா தலைமையில இருந்து எல்லாரும் நாங்க வரோம், மிகப்பெரிய அளவுல நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலைமையிலிருந்து தொடர்பு தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே சரத்குமார். இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்களா அந்த பிரச்சனைக்கு நடுவுலையும்? இப்ப ஏன்னா இன்னைக்கு இல்ல, கடைசி தேதி இல்லையா? ஆமாங்க, நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு நாங்க முன்கூட்டியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டோம்.
இன்னைக்கு பண்ண இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மனு தான் இன்னைக்கு பண்ண வேண்டியது, 4-5 மனு தான் இன்னைக்கு பண்ண வேண்டியது இருந்தது. கடைசி நேரத்துல அந்த மனு பண்ணும் போது அந்த சிக்கல் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்க வந்து எங்களோட வேட்புமனு எல்லாத்தையும் முழுமையா தாக்கல் பண்ணிட்டோங்க. நன்றிங்க. வேலூர் மாநகராட்சியில வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிய திமுகவினர் தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழலும் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்பட்ட நபர் வந்து இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவினர் மீது காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம பாரபட்சம் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு இவர் குறிப்பிட்டிருக்காரு. காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தாங்கன்னா எங்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இணைந்து நீங்கள் டிஎன் மீடியா 24 உடன்.